ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேயர்கள், இந்த வீடியோவில் இன்றைக்கி வாழ்கிற இளைஞர்களாகட்டும் எல்லார்கிட்டையுமே ஒரு பொதுவான ஒரு ஆசை உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு வாங்க முடியுமா, கார் வாங்க முடியுமா? அதாவது இந்த வீடு, கார் என்று சொல்லக்கூடிய, வாகனம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு சங்கதிகளும் இன்றைக்கி எல்லார் மனசுலேயுமே அதை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதில் இருந்து வாழ்ந்தாக வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மனதில் ஒரு உத்வேகத்தை, ஆசைகளை சுமந்து கொண்டு வாழக்கூடியவர்களாகத்தான் நாம் இன்று அன்றாட வாழ்க்கையிலே கடந்து செல்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் கார் வாங்க முடியும், யாருக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் வீடு கிடைக்கும், யாருக்கெல்லாம் அந்த வீட்டையும் காரையும் வாங்கிட்டு சுகமாக வாழ முடியும், இப்படிங்கிற சில செய்திகளை கூட ஜாதகத்தின் அடிப்படையில் துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் வாழ முடியாமல் போய் சேர்றவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் ஆசைப்பட்டு அதை பெற்றுக்கொண்டு அதை கையில் வச்சுக்கிட்டு காலம்பூரா அனுபவிக்க முடியாமல், லோனை கட்ட முடியாமல் பாதியில் அதை, சில பேர் பார்த்திங்கன்னா கார் வாங்குகிறாங்க, டியூ கட்ட முடியல, காரை பிடிங்கிட்டு போயிடுறான். வீடு வாங்குகிறாங்க, டியூ கட்ட முடியல, வீடு பேங்க் எடுத்துக்குது. இப்படிப்பட்ட தேவையற்ற மனச்சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் கூட சில குடும்பங்களில், சில இடங்களில் அங்கங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தில் மிக அழகாக ஒருத்தர் கண்டிப்பாக வீடு வாகனம் வாங்கி அனுபவிப்பார் அப்படிங்கிற நிலவரம் இருக்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள் இருந்தால் அது அமையும் என்று பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2, 3, 11 பாவாதிபதிகள், அதாவது லக்னத்திற்கு 2 இடத்ததிபதி, லக்னத்திற்கு 3 இடத்ததிபதி, லக்னத்திற்கு 11 இடத்ததிபதி, இந்த 3 கிரகங்களும் ஒரு வீட்டில் இருந்து அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை அந்த லக்னத்திற்கு 5 இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோ, அல்லது 5 இடம் என்று சொல்லக்கூடிய இறைவனருளை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதியோ, இப்படிப்பட்ட கிரக அமைப்பு பார்த்து கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு வீடு வாகனம் வாங்குகிற யோகம் கிடைச்சிரும். 3, 11 முன்னவர், 3-க்கும் 11-க்கும் முன்னவராக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆன்ற பாக்கியத்தோனால் பார்க்கப்பட்டால் தேன்ற நோக்கி சுகந்தம், வாகனம், வீடு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், கடகலக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால், அந்த ஜாதகத்துக்கு 3-2 என்று எடுத்துக்கொண்டால் யார், கன்னியா ராசி என்று எடுத்துக்கொண்டால் 3 இடம், 2 இடம் என்பது சிம்ம ராசி. ஆக சூரியனும் புதனும் 3-க்கும் 2-க்கும் அதிபதிகள். அப்போ இந்த 3, 2 பாவாதிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகத்தோடு 11 பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் இணைந்து எங்கே இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயும் குறிப்பாக 9 இடத்தில் இருந்துருச்சுன்னா ரொம்ப விசேஷம். அந்த 9 இடத்துல போய் மீனத்தில் அமர்ந்திருந்து கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் சுக்கரனும் புதனும் மீனத்தில் இருந்து, அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களையும் லக்னத்திற்கு 5 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பஞ்சம புருஷ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் தன் பார்வையால் பார்த்து கொண்டிருக்குமானால், உறுதியாக அந்த ஜாதகங்களுக்கெல்லாம் சொந்த வீடு, வாகனம், அதை வைத்து கொண்டு வாழக்கூடிய சக்தி, அதில் காலம்பூரா இருந்து மகளக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த வீடு வாகனம் என்பது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெருமதியான ஒரு பொருளாதாரத்தை சுட்டி காட்டக்கூடிய உயர்வுகள், இப்படிப்பட்ட அநேக நல்ல சம்பவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியதாக வந்து சேரும். அதனால சொல்கிறது உண்டு, எப்பொழுதுமே ஒரு வீடு வாங்கினாலும் வாகனம் வாங்கினாலும் அந்த வாகனம் நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும், கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், அந்த வீடு நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும், கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், அது ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாறி நமக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இப்படிப்பட்ட சகல பாக்கியங்களையும் அவ்வளவு ஈஸியாக ஒருத்தரால் என்ஜாய் பண்ணிட முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு கர்மவினை காரணமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆக அந்த கர்மவினைகளின்படி பார்க்கின்ற போது, கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொன்ன உதாரணம், மற்ற லக்னங்களாக இருந்தாலும் சரி, 2-க்கும் 3-க்கும் அதிபதியோடு 11 பாவாதிபதியும் சம்பந்தப்பட்டு, அந்த 2, 3, 11 பாவாதிபதிகள் 9 இடத்தில் போய் உட்கார்ந்து, அந்த 9 இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களை 5 பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்த்து கொண்டிருக்குமானால், உறுதியாக இப்படிப்பட்ட வீடு, மனை, வாசல், ஒரு சுகந்த மனம் வீசக்கூடிய நல்வாழ்க்கை, ஒரு இனிமையான அந்த வீடு மன வாசல் பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறது, இப்படிப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தெரிந்து கொண்டு இதற்கு தகுந்த காலம் வருகிற போது,
அதாவது கோச்சார கிரகங்கள் நல்ல தசாபுக்தி, நல்ல யோகமான தசாபுக்தி நடக்கிற போது கூட, கோச்சார கிரகங்களில் இப்படிப்பட்ட கூட்டணி சேருகின்ற போது அல்லது இப்படிப்பட்ட கிரகச்சூழல்களில் பார்வைகள் இருக்கிற போது கூட ஒருத்தருக்கு வீடு மனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை அறிந்து கொண்டு தான் ஜோதிடர்களே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, நீங்கள் தேடுனீங்கன்னா கிடைக்கும், நல்ல இடத்துல வீடு வாங்கலாம், அந்த வீடு கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு உதவிக்கிற நீட்டம், நீங்கள் அதிர்ஷ்டம் இருக்குது போய் வீட்டை வாங்கிக்கோங்க, இப்படியெல்லாம் சொல்லி அனுப்புகிறது உண்டு, உங்களுக்கும் அது கிடைக்கிறதும் உண்டு. ஆக என்னதான் முயற்சி உங்களுடையதாக இருந்தாலும் கிரக வர்க்கங்களின் மூலமாக கர்மாவின்படி அது உங்களுக்கு துணை செய்கின்ற போது தான் அது கனகச்சிதமாக சிறப்பான இடங்களில் உங்களுக்கு நல்ல சொத்துக்கள் சேரும். இப்படிப்பட்ட விவரங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் அதில் பயணப்படுகிற போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும், எளிமையாக இருக்கும், சுகமாக இருக்கும், நல்லா இருக்கும். மீண்டும் இதே போல் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.